ரஜினிகாந்த் சார் நடிப்பில் பி வாசு இயக்கத்தில் கடந்த 2005 வெளியான படம் தான் சந்திரமுகி. இதில் பிரபு சார், ஜோதிகா, வடிவேலு, நயன்தாரா உள்ளிட்ட பல பேரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதை அடுத்து இந்த படத்துடைய 2 பாகத்தை பி வாசு தற்போது டைரக்ஷன் பண்ணிட்டும் வராரு. சந்திரமுகி 2 அப்படின்னு பெயரிடப்பட்டுள்ள இந்த திரைப்படத்தில் ராகவா லாரன்ஸ் நாயகனாக நடிச்சிட்டு வராரு. முதல் பாகத்தில் காமெடி காட்சிகளால் அதகலம் பண்ணிய வைகை புயல் வடிவேலு 2 பாகத்தில் லாரன்ஸிடம் கை கொடுத்திருக்காரு. இதன் படப்பிடிப்பு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மைசூரில் பூஜையுடன் ஸ்டார்ட் பண்ணாங்க. படக்குழு அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிச்சிருந்தாங்க. லைகா ப்ரொடக்ஷன் சார்பில் தயாரிப்பாளர் சுபாஷ் கரண் பெரும் பொருட்செலவில் சந்திரமுகி 2 அப்படின்ற புதிய பிரம்மாண்ட திரைப்படத்தை தயாரிக்கிறார். பாகுபலி RRR பட புகழ் இசையமைப்பாளர் MM கீராவாணி இசையமைக்க RT ராஜசேகர் ஒளிப்பதிவும் செய்கிறாரு. சந்திரமுகி 2 திரைப்படத்தில் ராதிகாவும் முக்கிய கதாபாத்திரம் ஒன்றிலும் நடிக்கிறாங்களாம். இந்த படத்துடைய கதாநாயகியாக லக்ஷ்மி மேனன் நடிக்க உள்ளதாக நம்ம தகுந்த வட்டாரங்களிலிருந்து தகவலும் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில் நடிகை ராதிகா சந்திரமுகி 2 ஷூட்டிங் ஸ்பாட்லிருந்து வடிவேலு தொடர்பாக பகிர்ந்துள்ள BTS வீடியோக்கள் தற்போது இணையதளங்களில் செம்மையா ட்ரெண்டும் ஆகிட்டு வருது. படப்பிடிப்புக்கு மத்தியில் லாரன்ஸ், வடிவேலு மற்றும் ராதிகா ஆகியோர் அமர்ந்து கொண்டிருக்க சுறா படத்தில் தான் நடித்த கச்சேரி சீன் ஒன்ற வடிவேலு சார் ரீக்ரியேட் பண்ணி செஞ்சிருக்காரு. அதனை சிரித்துக்கொண்டே வீடியோவும் ராதிகா அவங்க எடுத்திருக்காங்க. அதனை ட்விட்டரிலும் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் அவங்களுடைய கேப்ஷன்ல திரைப்படங்களில் தனது அசாத்திய நடிப்பின் மூலம் பலரையும் மகிழ்வித்தவர், அவர் பிரபலமான காட்சியை மீண்டும் உருவாக்கி இருக்காரு, இந்த திரைப்படத்தில் காட்சி என கெஸ் செய்யுங்கள் என்றும் ராதிகா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது தொடர்பான வீடியோ தற்போது ரசிகர் பலரையும் கவர்ந்துட்டு வருது. சந்திரமுகி 2 படம் தவிர வடிவேலு நாயகனாக நடித்து வரும் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட பணிகளும் தற்போது சூப்பரா போயிட்டு இருக்கு. சோ இதன் அடுத்து பாத்தீங்கன்னா AK61 அதாவது நம்ம அஜித் சார் நடித்து வர 61 படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு சில வீடியோக்கள் லீக் ஆகியிருக்கு. சோ இந்த படப்பிடிப்பு தற்போது சென்னையில தான் நடக்குது அப்படின்றது நமக்கே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சென்னையில ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு சில புகைப்படங்களும் முன்னாடியே வெளியாகிடுச்சு. லீக் ஆகல, படக்குழுவே தான் வெளியிட்டாங்க. நம்ம வினோத் சார், நிரவ் ஷா இவங்க எல்லாம் ரசிகர்களுடன் இருக்கிற மாதிரி ஒரு சில புகைப்படங்கள் தான் வெளியாச்சு. சோ இதனடுத்து சென்னையில தான் ஷூட்டிங் நடக்குது அப்படின்றது உறுதியாகிடுச்சு. சோ அதனடுத்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் அங்க அதிகமாக குவியவும் ஆரம்பிச்சிட்டாங்க. தற்போது ஒரு மிகப்பெரிய பாலம் கீழே ஷூட்டிங் நடந்திருக்கு. அங்க எடுத்த வீடியோக்கள் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல லீக்கும் ஆகி இருக்கு. இதுல பெருசாக படத்துடைய காட்சிகள் எதுவும் தெரியல அப்படின்னாலுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட வீடியோக்கள் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலும் ஆகிட்டு வருது. சார், ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அஜித் சார் படங்களை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க.